எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிக அஷ்டகத்தில் ஏழாவது ஸ்லோகம். சட்டாபடல பீஷணே சரபசாட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புட்டத் ப்ருகுட்டிகே பிவக்த்ரே கிருத்தம் கிருபா கபடகேசரின் தனுஜடிம்பதத்தஸ்தனம் சரோஜ சதிருஷா திருஷா வெதி விஷஜ்யதே வியஜ்யதே. சட்டாபடல பீஷண சரபசாட்டஹாசோத்பட ஸ்புரத்கிருதி பரிஸ்புட்டத் ப்ருகுட்டிகேபி வக்ரே கிருதே கிருபா கபடகே சரிந்தனுஜடிம்பதத்தஸ்தன சரோஜ சதிருஷா திருஷா வியதி விஷஜ்யதே வியஜ்யதே. ரொம்பவே அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமானுடைய இரண்டு விதமான குணங்களை ஒரு சேர வர்ணிக்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். போன ஸ்லோகத்தினால நரசிம்மன் உடைய அந்த கைகள் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கல விநிர்கல திருதிர சிந்து சஞ்சாயிதா அவந்து மதனாதிகா மனுஜபஞ்சவக்திரஸ்யமாம் அகம் பிரதமிகாமித பிரகடிதாக வா பாகவஹாம். அந்த அப்படிப்பட்ட அந்த கைகளானது நம்மை ரட்சிக்கட்டும்னு பார்த்தோம். அவன் ரட்சிக்கிற கைகள் அது, அவன் ரட்சிக்கிற சுபாவமே உள்ளவன் இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போகிறான். அதுவும் கபட கேசரின்னு கபடத்தாலே சிம்ம உருவை எடுத்துக்கொண்ட வக்த்ரே, இந்த ஸ்லோகத்தில் முக்காவாசி ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் முக்காவாசி சப்தமி விபக்தியிலே இருக்கும், ஏழாம் வேற்றுமையிலே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா பதங்களும். வக்த்ரே அந்த திருமுகத்தில் சட்டாபட்டல பீஷனே அப்படியே பிடரி மயிர்கூட்டங்கள்லாம் எம்பெருமானுடைய திருமுகத்தில் அந்த சிம்ம உருக்கொண்ட அந்த திருமுகத்தில் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடரி மயிர்கூட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. சரபசாட்டஹாசோத்பட்டு அதிவேகமான ஒரு அட்டகாசமான ஒரு ரூபத்தில் வெளியில் வரான். பயங்கரமான ஒரு கர்ஜனை பண்ணிட்டு வெளியில் வரான், தூணை உடச்சிண்டு இல்லையா. ஸ்புரத் கிருதி அந்த எப்படி இருக்குன்னா, கிருதினா குரோதகா, குரோதம்னா கிருதி. அந்த பிரகாசமாக ஒரு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கோபத்தோடு எம்பெருமான் வெளியில் வரான். பரிஸ்புட்ட பிரகுட்டிகே, ஒரு பரிஸ்புட்ட பிரகுட்டிகேன்னு அந்த புரூஹு அப்படின்னு அந்த புருவம், பிரகுட்டிகே அந்த ஒரு விதமாக துடிக்கக்கூடிய ஒரு புருவங்கள், கோபக்கணங்கள் அப்படி துடிக்கிறது அந்த புருவங்கள்லாம். கிருதேபி இப்படிலாம் இருந்தால் கூட, இந்த மாதிரி சொன்னது சிம்மத்துடைய கோபமான உருவம், இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தனுஜடிம்பதத்தஸ்தனம் அந்த அசுரனுடைய சிசு இருக்கு பாருங்க, பிரஹ்லாதன். பிரஹ்லாதனை பார்க்கும்போது எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஒரு பாசத்தோடு தன்னுடைய ஸ்தன்யபானம் தாய்ப்பாலை கொடுப்பாளோ, அதே மாதிரி சாந்த ஸ்வரூபியாக எம்பெருமானுடைய கட்டாட்சம் பிரஹ்லாதன் மேலே படுறது. தனுஜ டிம்ப தத்தஸ்தனா, அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார், அவனை போஷிக்கிறார், அவனுக்கு வாத்சல்யத்தோடு அவனை பார்க்கிறார். தே தயா, அப்படியேப்பட்ட எம்பெருமானை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்கிறார், தே தயா, உனக்கு இந்த தயை எங்கேருந்தான் வந்ததோ தெரியலையே. சரோஜ சதிருஷா திருஷா, இந்த தாமரை மலருக்கு ஒப்பான இந்த ஒரு தயை திருஷா. வெதிபிஷஜ்யதே வெஜ்யதே, வெதிபிஷஜ்ய வெஜ்யதே, இப்படிப்பட்ட உன்னுடைய புண்டரீகாட்ச நயனத்தினால கண்ணால் இந்த ஜெகத்துக்கே விலட்சணமான ஒரு வைத்தியத்தை பண்ணி வெஜ்யத்தை பிரகாசப்படுத்தப்படுகிறது இல்லையா. இந்த உலகமே உன்னுடைய ரக்ஷக, நீ ரக்ஷக்க ரட்சிக்கிற தன்மை உனக்கு இருக்கிறபடி தான் இந்த அண்ட சராச்சரங்களும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு. இது உனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லையா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார். இந்த ஸ்லோகம் இது வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். போன ஸ்லோகத்தினால முடியுமா அப்படின்ற நம்ம சிம்ம வக்திரனாக இருக்கான், சிம்ம முகம் கொண்டவன், ஹிரண்யனை கொன்னுட்டு அந்த உதிரம் உடம்பெல்லாம் இருக்குது, உடம்ப அலம்பிக்காமல் எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தம் மயம். முகத்தை அவனுடைய திருமுகத்தை சேவித்தால் அது யுத்தத்திலேருந்து அப்படியே விரோதியை கொன்னுட்டு வந்து யுத்தத்திலேருந்து வெளியில் வந்த அந்த குரோதம் முகத்தில் தெரியறது. நம்மளால் கிட்ட போய் சேவிக்க முடியுமான்னு தெரியல. அப்பேற்பட்ட எம்பெருமான் கோபத்தோடு இருக்கான். இவனுக்கு
ரக்ஷாபேக்ஷ என்னை காப்பாற்றுன்னு இவன் இடத்துல போய் நின்னா இவன் நம்மளை காப்பாற்றுவானா, இல்லை ஹிரண்யனுக்கு கொடுக்குற தண்டனையை நம்ம கொடுத்துருவானா தெரியலையே. அதனால் நம்ம பயந்து ஓடிடணுமா இவனை சேவிக்காமல் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால், அதுக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணுறார். சட்டாபட்டல பீஷனே சரபசாட்டஹா சோத்பட்டம். எல்லாத்தையும் பார்க்காதீங்கோ, இத்தனைக்கும் மாற்று மருந்து இருக்கு. யாரு அவன் பக்கத்துலேயே இருக்கு மாற்று மருந்து. நம் பக்கல் வரத்துக்கு பயஹேத்துவும் உண்டு. ஏன்னா ஆண்டாள் சாச்சா இல்லையா, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுத்து வேறு மயிர் பொங்கு அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்படி இருந்தால் நமக்கு பயம் வரணும், ஆனால் அப்படி இல்லையே. இவன் தான் தனுதடிம்ப தத்தஸ்தனா சதுருஷோ திருஷா வெதிபிஷஜ்ஜ தேவ்வெஜ்ஜத்தேன்னு சுவாமி தேசிகன் இதில் ரெண்டாவது பாட்டில் சொல்லியிருக்கார். தயையே உருவானவன், நமக்காகவே அவதரிச்சிருக்கான். சகஜ குணம் இது. அதாவது நிகிரகமும் பண்ண முடியும் அவனால், அனுகிரகமும் பண்ண முடியுன்றதை காட்டுறதுக்காக வந்தான். இப்போது சிறுவனுக்கு ஆபத்து. எந்த சிறுவன்? பிரகலாதனுக்கு ஆபத்து. பிரகலாதனுக்கு ஆபத்து ஏற்பட்ட உடனே அதுக்கான சிகிச்சை பண்ணுறான், அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுறான் இல்லையா. இந்த இடத்துல பாருங்கோ, ஆப்ரேஷன் சக்ஸஸ். வாஸ்தவிகமாக நம்ம லோகத்தில் சினிமாலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் எல்லா டாக்டரும் சொல்கிற விஷயந்தான் இது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் மரணம். அதே தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ் இங்கேயும், பேஷண்ட் இரண்யகசிபு மரணம் ஆயிட்டான். பலன் யாருக்கு சித்திச்சு கொடுத்து? ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆன பலன் பிரகலாதனுக்கு சித்திச்சு கொடுத்து. சுவாமி தேசிகனுக்கு தான் சாச்சார். அந்த பையனுக்கு ஆபத்து, ஆபத்துக்காக எம்பெருமான் சிகிச்சை பண்ணான். சிகிச்சை பண்ண உடனே வியாதி நிவிருத்தி பாலகன் இடத்துல வந்துடுத்து. அந்த ஆப்ரேஷன் பண்ணதானது இரண்யகசிபு இடத்துல போயிடுத்து. அந்த பாலகன் சாதாரணமான பாலகனா? இப்படியேப்பட்ட ஹிரண்யன் நிசிம்மாவதாரத்தை பார்த்து பயப்படாத ஒரு பாலகன், சீற்றத்தோடு அருள் பெற்று அப்படின்னு இல்லையா நம்மாழ்வர். என் சிங்கப்பிரான் பெருமை யாராலும் சீர்மைத்தே சுவாமி ஆழ்வார் சாச்சார் இல்லையா நம்மாழ்வார். அப்படி ஒரு எம்பெருமான் நிசிம்மன் எப்படி பிரகலாதனை ரட்சிச்சானோ அதே மாதிரி நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால நமக்கு காட்டுறார் தாசன்.